ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலக தமிழ் மக்கள் அனைவரையும் தமிழர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் பிரச்சனை. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா வந்து உணவு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் வந்து தண்ணி இல்லாமல் வந்து இருக்கவே முடியாது. திருவள்ளுவர் அப்பயே சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நீர் இல்லைன்னா எதுவுமே வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பார்த்தீங்கன்னா வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஏன் தண்ணீர் பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அதிக மக்கள் தொகை பெருக்கம், அதாவது பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து பெருகி கொண்டே போகிறனால பார்த்திங்கன்னா வந்து தண்ணீரினுடைய செலவு பார்த்திங்கன்னா வந்து அதிகமாகிட்டே வருது. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த மக்கள் தொகை அதிகமாக ஆகிறாங்க, அதனால் பார்த்திங்கன்னா வந்து காடுகள் மரங்கள் அதையெல்லாமே அழிச்சிட்டு பார்த்திங்கன்னா வந்து வீடு கட்டுறது, பெரிய பெரிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா வந்து பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி காரணமாக பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வந்து காடுகள் மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அழிச்சிடுறாங்க. இதுக்கு நம்மாழ்வார் அப்பயே சொல்லியிருக்காரு, என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து நீரை பூமிக்குள் தேடாதீர்கள், வானத்தில் இருந்து வரவையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் அப்பயே சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம வந்து நீர் இல்லை, நீர் இல்லை, நம்ம வந்து பூமிக்குள்ளே வந்து தேடுறதுனால என்ன பயன்? ஏன்னா தண்ணி வானத்திலிருந்து மழை பெய்தால் மட்டும்தான் வந்து பூமிக்கே வந்து தண்ணீர் போகும். அப்போ வானத்திலேருந்து தண்ணி வராத போது நம்ம பூமியில் வந்து தண்ணி தேடி வந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு என்ன நம்ம செய்ய வேணும்? எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரம், ஒரு செடி, ஒரு கொடியாவது நம்ம வந்து வச்சுருக்கங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா வந்து அந்த அப்பா அம்மா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஏதாவது மரம் வளர்த்துருக்காங்களா? இப்போ நாம் இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் பர்டிகுலர் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நானே கூட பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு மரமும் ஒரு செடி இது மாதிரி எதுவுமே நானும் வந்து வச்சதில்லை. அந்த மாதிரி நீங்களே உங்களே கேட்டு பாருங்கள், நீங்கள் ஏதாவது வந்து ஒரு செடியோ ஒரு மரமோ எதையாவது வந்து நெட்டு இருக்கீங்களா? அதை நெட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து பாதுகாத்து வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து எப்படி மழை பெய்யும்? அப்போ பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஏரி, குளம், குட்டை எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வறண்டு போயிடுது. அப்போ எங்கேருந்து நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்கும்? அப்போ வந்து தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தண்ணீர் தட்டுப்பாடு நம்மளுக்கு இருக்கத்தான் வேணும். அப்போ இந்த தண்ணீர் தட்டுப்பாடை வந்து நம்ம போக்கணும்னா என்ன பண்ண வேணும்? இப்போ நம்ம ஜெனரேஷனில் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. நம்மளுக்கு பின்னாடி வர ஜெனரேஷன் அதாவது பார்த்திங்கன்னா வந்து நம்ம குழந்தைங்களும் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரமோ ஒரு செடியோ ஒரு கொடியோன்னு வட்டு நம்ம வந்து இப்போ இருந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் அந்த செயலை நம்ம வந்து செஞ்சுட்டு வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து பின்காலத்தில் நம்ம குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா வந்து இந்த தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக இந்த தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அவங்க வாழுவாங்க. இந்த வந்து தமிழகத்தில் மட்டும் வந்து இந்த பிரச்சனை இல்லை, இந்தியாவிலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த தண்ணீர் பிரச்சனை வந்து ஏற்பட்டுருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து ராஜஸ்தான்லேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த தண்ணீர் பிரச்சனை காரணமாக 10 நாளைக்கு ஒரு முறை தான் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்குது. அந்த 10 நாளைக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய தண்ணியை பார்த்திங்கன்னா அவங்க குடத்துலையோ இல்லை பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சின்ன கேன்லேயோ பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து யாரும் வந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு அவசரத்துக்குன்னு கூட நம்ம வீட்டிலேருந்து யாருன்னா தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா நம்மளுக்கு இருக்காதோ அப்படின்ற காரணத்துக்காக பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு பூட்டு போட்டு பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை வந்து வச்சுக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து வீட்டில் தங்க நகையில்னா வந்து வெள்ளி ஆபரணம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் வந்து கபோர்டில் இல்லை லாக்கர்லலாம் வச்சு நம்ம வந்து எவ்வளோ சேஃப்டியாக பார்த்துப்போமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே சேஃப்டியோடு பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து தண்ணியை பார்த்துக்கக்கூடிய பிரச்சனை வந்து வந்துருச்சு. நம்ம இந்தியாவை சுற்றி எத்தனை கடல்கள் ஓடினாலும், ஆறுகள் இருந்தாலும், ஏரி குளங்கள் எது எல்லாமே இருந்தாலும் நம்மளுடைய தண்ணீர் பிரச்சனை பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு தலைவிரித்து ஆடுது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒகேனக்கல் குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் பார்த்திங்கன்னா அதிக ஃப்ளூரைடு அதாவது பார்த்திங்கன்னா உப்பு காரணமாக வந்து நிறைய நோய் ஏற்படுத்தும், மஞ்சக்காமலை, அதுக்கப்புறம் வந்து பல் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் கலராக நிறைய நோயில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய குழந்தைங்க நிறைய பேர் வந்து உயிர் இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒகேனக்கல் குடிநீர் கூட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா வந்து அப்போதைக்கு மட்டும்தான் வந்து பயன்பெற்றுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து அப்போ மட்டும் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்து கிடச்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கிறதே இல்லை. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்டத்தை தான் கொண்டு வந்தாங்க. சொல்லப்படா நானும் பார்த்திங்கன்னா வந்து தருமபுரி மாவட்டத்திலேருந்து தான் வந்திருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராமத்துலேருந்து தான் நான் வந்து வந்திருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் அதாவது முக்கியமாக எங்கள் கிராமத்துலலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் கேட்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நிறைய வந்து தண்ணீருக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அதாவது அங்கே ஊரில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மினி டேங்க் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மினி டேங்க்லேயும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ தண்ணி போகாமல்
நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு குடத்துக்காக பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணி வெயிலில் இருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில வீட்டில் வந்து கை குழந்தைங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இல்லை வயசான பெரியவங்க இருக்கிற வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணீர் இல்லாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா வந்து இந்த தண்ணீர் பிரச்சனையை வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால் பார்த்திங்கன்னா வந்து இந்த தண்ணீர் பிரச்சனையை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து நிறைய கிராமத்தில் வந்து இந்த தண்ணீர் பிரச்சனை இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா வந்து யாரும் இதை பற்றி வந்து பேசலை. ஏன்னா ஒரு பெரிய நகரத்துக்கு வந்து இந்த பிரச்சனை ஏற்படும் போது மட்டும்தான் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ மற்ற இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்து இவ்வளோ பாதிப்பு அப்படி இருக்கும்போது அப்போ இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள். ஆனால் பெருநகரங்களில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து விநியோகிப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து லாரி மூலமாக வந்து தண்ணி வரும், அது வந்து பிடிச்சிப்பாங்க. ஆனால் கிராமத்தில் நினச்சி பாருங்கள், கிராமத்தில் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கிணத்துலேருந்து தான் வந்து தண்ணி எடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து கிணத்துல எந்த அளவுக்கு தண்ணி இருக்கும், அவங்க எதை பிடிச்சிட்டு போய் வந்து உபயோகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அழுக்கு தண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா வந்து சுத்தமான தண்ணி இல்லை. ஏன்னா இப்போ தண்ணீர் பிரச்சனை காரணமாக எந்த தண்ணி வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு போய் சமைச்சு சமைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கும்போது அதனால் பார்த்திங்கன்னா வந்து நிறைய நோய்கள் ஏற்படுது. அது வந்து ஒரு குழந்தை குடிக்கிறனாலேயே பார்த்திங்கன்னா வந்து நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரியவங்க இதனால் பார்த்திங்கன்னா வந்து உயிர் இழக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா தண்ணீர் பஞ்சம் வந்து இன்னும் சில நாட்கள் வந்து அதிகமாகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் உயிர் இழக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலமை பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரச்சனையை வந்து நீங்களும் நானும் வந்து பேசுகிறதுனால வந்து தீராது, அப்போ ஏன் பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லை, ஏன்னா வந்து இப்போ வந்து எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கு அப்படின்றதுக்கான காரணத்தை தான் நான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரி, இந்த பிரச்சனையை வந்து எந்த இடத்துக்கு போனால் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த இதை வந்து செஞ்சீங்களா, இந்த வந்து தண்ணீர் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லிங் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தமிழர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.